எப்படி சொல்ல நம்ம ஹீரோ ஒரு வழியா அவங்க அப்பாவோட கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு சம்மதிச்சு கம்பெனிக்கு வந்துருவாங்க அப்போ அவங்க அப்பா ஒரு வீல் சேரில் வச்சு தான் தள்ளிட்டு வருவாங்க நடிக்கலாம் ஓரளவுக்கு நடிக்கலாம் இவர் பயங்கரமாகவே நடிப்பார் ரொம்ப முடியாத மாதிரி அதனால நம்ம ஹீரோ அவரை ஒரு வீல் சேரில் வச்சு தான் தள்ளிட்டு வருவாங்க அவங்க அப்பாவும் இனிமேல் என்னோட பையன் தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பார் ஹீரோவும் சரின்னு சொல்லி அவளோட வேலையை பார்க்க போயிடுவாங்க அங்கே பார்த்தா அவர் வேலையை பார்க்க மாட்டார் அப்பா கூட ஹீரோயினி ஃபோட்டோ வச்சு ஹீரோனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைமுக்கு நம்ம நல்ல செகண்ட் ஹீரோவினே வந்து உள்ள வந்துட்டு ஹீரோக்கிட்ட ஏதோ ஃபைல கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட வந்து க்ளோஸ் உட்காந்து பேசுறதுக்கு வருவாங்க பட் ஆனால் ஹீரோ வந்து விலகி விலகி போயிடுவார் விலகி போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட இனிமேல் க்ளோஸ் எல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லி எல்லாமே டேரக்ட் டேரெக்டாகவே அவர் பேசிடுவார் நம்ம செகண்ட் ஹீரோன்ட்ட அவங்களும் சரின்னு சொல்லிட்டு மூஞ்சி காமிச்சிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சி போயிடுவாங்க செகண்ட் ஹீரோனும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க அப்ப நம்ம ஹீரோ என்னவோ இவங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி அதை வந்து நம்ம ஹீரோயினிட்ட வந்து காமிச்சிருப்பாங்க நானும் ஹீரோ ஒன்னா சேர்ந்துட்டோம் அவர் வந்து கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோயினை வெறுப்பு மாதிரியே பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க நம்ம ஹீரோயினி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சோகமாயிடுவாங்க ஆயிடுவாங்க அந்த கம்பெனியோட ஷேர் எல்லாமே ரொம்ப கம்மி ஆகிட்டே இருக்கும் இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம செகண்ட் ஹீரோயினையும் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோட அப்பா சொல்லுவாங்க உங்க பாட்டிகிட்ட சொல்லு அவங்களோட முடிவை கேட்டுட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது அதனால நீ தான் ஏதாவது வழி பண்ணணும் உங்க பாட்டிகிட்ட நீ தான் சொல்லணும் இப்படி ஷேர் ஃபுல்லாகவே கீழே போய்கிட்டே இருக்குது நம்ம கம்பெனி அப்படின்னா லாஸ்ட்ல தான் போகும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க பேசிகிட்டு இருப்பாங்க அந்த டைமுக்கு நம்மளோட ஹீரோ உள்ள வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஷேர் ஃபுல்லாகவே கீழ இறங்கிடுச்சு நம்மளோட கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போக போகுதுன்னு சொல்லி பேசும்போது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறப்போ இவங்க பாட்டி தான் ஏதாவது சொல்லணும் இவங்க பாட்டியால் மட்டும் தான் முடியும் நம்ம கம்பெனியை காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் ஹீரோன்னு சொல்லுவாங்க என்னோட பாட்டியை நான் வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்றப்போ ஆனா அவங்க வந்து கண்டிஷன் போடுறாங்க அந்த கண்டிஷனுக்கு அவங்க ஓகே நீங்க ஓகே சொன்னால் நான் மட்டும் தான் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க என்ன கண்டிஷனா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் கண்டிப்பா செய்கிறேன் என்னோட கம்பெனிக்காக நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செகண்ட் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னோட பாட்டி வந்து நீ மேரேஜ் என்ன பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க அதனால வேற வழியே இல்லை என்ன பண்ண போற அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ வந்து யோசிப்பார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிப்பாங்க இந்த பக்கம் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோனே போய் அவங்க பாட்டிகிட்ட பேசுவாங்க பட் இந்த மாதிரி கம்பெனி ரொம்ப லாஸ்ட்டில் போகுது இந்த டைமில் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து புஷ் பண்ண வேண்டாம் அவரை வந்து என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டி சொல்லுவாங்க உனக்கு எதுவும் தெரியாது நான் சொல்றத மட்டும் கேளு இந்த டைமில் சொன்னால் அவன் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ கேளு அமைதியா அப்படின்னு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோவும் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் சோகம் தாமம் தாங்காமல் அவர் போய் பாரில் உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க அப்போ நம்ம பாஸும் கூட தான் இருப்பார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ஒரு பக்கம் கம்பெனி ஒரு பக்கம் ஹீரோயின் எனக்கு பிடிச்ச லைஃப்பு நான் என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னு சொல்லி இவரும் போ நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருப்பார் நம்ம பாஸ் சொல்லுவாங்க உனக்கு உன் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு நீ ஏன் வந்து உங்கள் அப்பாவோட ஃபேமிலியோட உங்கள் உங்கள் உப்பாவோட ஃபேமிலியோட பேசலாம் பார்க்குறேன் உன் மனசுக்கு என்ன பண்ண சொன்னதோ அதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம பாஸும் கொஞ்சம் ஏற்றி விட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோட அப்பாவும் கால் பண்ணிடுவாங்க அப்பா பாஸ் தான் இருப்பார் அப்ப அவங்க அப்பா சொல்லுவாங்க ப்ளீஸ் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்பா மட்டும் தான் நம்மளோட கம்பெனியை காப்பாற்ற முடியும் அதனால நீ கல்யாணம் பண்ணனு சொல்லி அவங்க அப்பாவும் போட்டு இவரை நம்ம ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபோனை வாங்கி கட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணனு தெரியாம குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி இவருங்க குழம்பிக்கிட்டே இருப்பாரு இப்போ நம்ம பாஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஹீரோ வந்து பிரெய்ன் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் இவர் பிரெய்ன் வாஷ் பண்றாரு அப்படின்னா இவரோட குடும்பம் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் காரணம் காரணம் அதனால அவங்கள பழி சொல்லி நம்ம பாஸும் வந்து அவரும் எக்கச்சக்க பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பாச என்ன சொல்றாரு ஆஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா தான் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அதனால யோசிச்சு நீ முடிவு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேற வழியே இல்லை நான் எங்க யோசிச்சு யோசிச்சுதான் ஆகணும் என் அம்மா அப்பாவையும் நான் யோசிச்சு தான் ஆகணும் அவங்கள தாண்டி என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது அதனால் நான் அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அந்த கண்டிஷனுக்கு நான் தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாஸ்க்கு தூக்கி வாரி போட்டுருவேன் என்ன நீ ஒத்துக்க போறியா அப்போ நான் போட்ட பிளான்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னெல்லாம சொல்லி பார்ப்பாங்க அந்த டைமுக்கு அவங்க தங்கச்சியும் வந்துடுவாங்க அண்ணா நீ இங்கே தான் இருக்கி அவனை நான் எங்களாமோ தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருவாங்க ஏன்னா இப்படி நீ அதிகமாக தண்ணி அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா எனக்கு குழப்பமா இருக்கு நான் என்ன பண்ணனு தெரியல அப்படின்றப்போ நம்ம தங்கச்சியும் சொல்லுவாங்க நீ வந்து ஃபேமிலியை வந்து கஷ்டப்படுத்தாம என்ன பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா நீ ஃபேமிலியை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது முடிவெடுத்துனா அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணும் இப்படி சொல்லிவிடும் ஹீரோக்கு வர வழி இல்லை அப்பா கிட்டே சொல்லிடு நான் வந்து அவங்க சொல்ற கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க இங்க நம்ம பாஸ்க்கு பயமாயிடும் என்ன இவன் நம்ம ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா இவன் வேற என்னமோ செய்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் என்ன பண்ணிடுவாங்க உடனே ஹீரோயினை பார்க்க போயிடுவாங்க ஹீரோயின்கிட்ட போய் எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாஸ்க்கு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அதனால நீ நினைச்சா அதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றப்போ அவனுக்கு உண்மையிலே இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு எங்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் நம்ம செகண்ட் இயர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு மட்டும் தான் வரைக்கும் அவன் ஃப்ரெண்டா தான் பார்க்குறான் அவனுக்கு எப்பவுமே விருப்பம் இருந்தது கிடையாது அவனுக்கு விருப்பம் எல்லாமே ஒண்ணை மட்டும்தான் அவனை எல்லாருமே வந்து தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க அவன் என்ன பண்ணுன்னு தெரியாம அதிகமா தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் அவன் தண்ணி அடிச்சு நான் இவ்வளவு நாள் பார்த்தது இல்லை இப்ப ரொம்ப அதிகமா தண்ணி அடிக்கிறான் இதுக்கெல்லாமே காரணம் தான் தான் உன்னோட பதில் தெரியாம தான் அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினையும் கொஞ்சம் உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பதில் சொல்லணும் இல்ல இதெல்லாம் முடிஞ்சு போயிச்சு நான் எதுவுமே சொல்ல விரும்பல அவன் அவனோட லைஃபை பாத்துக்கிட்டு அவன் லைஃப் வேற என்ன லைஃப் வேறன்னு இவங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாசம் வந்து இவங்களை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணிடணும்னு சொல்லி பாசும் பிரெயின் வாஷ் பண்ணி பாக்குறாரு நம்ம ஹீரோயினும் அவங்க வந்து அவங்க சொல்றதுலேயே தான் இருக்காங்க அப்ப ஒரு கட்டத்துல நம்ம பாச சொல்லிடுறாங்க ஒன்னால மட்டும்தான் முடியும் நம்ம ஹீரோயை காப்பாத்தேன் அதனால நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அவன் அவனுக்கு வந்து ஒன்றா தான் புடிச்சிருக்கு உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நம்ம பாசை என்ன சொல்லி பார்த்தோன்னா ஹீரோயினையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சரி ஓகே நான் பாசை பாக்கிச்சு நம்ம ஹீரோ வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்க வருவாங்க அவர் என்னன்னா ஒரு தெருவில் உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருப்பாரு அதை பார்த்துட்டு ஹீரோயினே ஓடி போயிட்டு ஏன் இப்படி பண்ற எதுக்காக இவ்வளோ தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாசை வந்துட்டு நம்ம ஹீரோயினைய கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சொல்றாரு எனக்கு என்ன பண்ணனு தெரில ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே என்னால் தானே நீ இவ்வளோ தண்ணி அடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு அப்போ மேலே உனக்கு ரொம்ப அக்கறை இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாசுக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு அங்கே திக்கு இருக்கு அவங்க அவரும் அவ்வளோ அவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்டு இவங்களே இருக்காங்க என்ன தான் முடிவெடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்துட்டு இருக்காரு இவ நம்ம ஹீரோயினு சொல்கிறா நீ நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வா நான் அப்புறம் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஹீரோக்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீ நம்ம உங் உங்கள் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட போய் நம்ம பேசலாம் இன்றைக்கு ஒரு நாள் டைம் இருக்குல்ல நாளைக்கு தானே நீ வந்து ஓகே சொல்லணும் இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது நம்ம இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அதுக்குள்ளே நம்ம யார்ட்டையாவது பேசி இதுக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக அப்படின்றப்போ ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு ஆளை போய் மீட் பண்ணுவாங்க அவன் அவங்க சொல்ல வரதே காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் அவன் கண்டுக்கவே மாட்டான் அவட்டாக போயிடுவான் இவங்களும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுவாங்க பட் ஆனால் அவன் வந்து பேச முடியாது உங்க இனிமேல் உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு சமதம் கிடையாது அதனால் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுவான் இவங்க நம்ம ஹீரோயினு சொல்லுவாங்க இல்லை இல்லை நம்ம வெயிட் பண்ணி பேசலாம் அவன் மீட்டிங் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயினே நல்லா சாப்பிடுவாங்க அதான் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாங்க என்ன இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுருப்பாங்க அப்போ அந்தாலும் மீட்டிங்கை முடிச்சுட்டு اللي வந்துறான் அத பார்த்த ஹீரோინი வந்துட்டு போய் பேசி பேசி அப்படினப்போ அவ ரெஸ்ட் ரூம் போவான் உடனே நம்ம ஹீரோவை உள்ள அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினி வந்து வெளிய கூடி லாக் பண்ணிடுவாங்க நம்ம ஹீரோ எவ்வளவு பேச ட்ரை பண்ணுவார் பட் ஆனா அந்தால அத காது ஓட்டே வாங்க மாட்டான் நம்ம ஹீரோவும் எல்லாமே சொல்லி பார்ப்பார் அவன் வந்து இல்லை இல்லை இதெல்லாமே முடிஞ்சு போனது இனிமேல் உங்கள் கம்பெனியோட எனக்கு வந்து எந்த ஒரு டையப்பு கிடையாது இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால மட்டும்தான் என் கம்பெனியை காப்பாற்ற முடியும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லி பார்ப்பார் ஆனால் அவன் அதெல்லாம் காதலே வாங்க மாட்டான் நம்ம ஹீரோ என்னையும் டக்குனு உள்ளே வந்துடுவாங்க அவங்க வந்துட்டு ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் அவங்க சொல்ல வரதையாவது காது கொடுத்து கேளுங்க அப்படின்றப்ப அந்தாலும் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டான் அது எதையுமே கேட்காம நம்ம விடுமா விடுமா வெளியே விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதை திறந்து வெளியே போயிடுவான் நம்ம ஹீரோனுக்கு இங்க என்ன பண்ணனே தெரியாது சரி ஓகே நீ ஃபீல் பண்ணாத ஃபர்ஸ்ட் வா நம்ம போய் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்டுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போவாங்க அங்க போயிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு கிராண்ட்மா வருவாங்க அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா உனக்கு தெரியுதா நான் உன்னோட சின்ன வயசில் அவங்க பக்கத்து தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இருப்பாங்க உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க உங்கள் அப்பா தான் என்னோட என்னைய என்னோட பையனை காப்பாற்றுனாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பாட்டி வந்து நம்ம ஹீரோயின்ட்டு வந்து பேசிட்டுருவாங்க நம்ம ஹீரோயினே அப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ நம்ம பாட்டி சொல்லுவாங்க உன்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க உடனே நம்ம ஹீரோ இல்லை இல்லை ஆமா நான் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க இந்த பாட்டியும் பேசிட்டு அங்கிருந்து போயிருவாங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாங்க நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் நீ வா வாடின்னு சொல்றப்ப எங்க அப்படின்ட்டுப்பா ஃபர்ஸ்ட் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாரு அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளவுதான் இந்த நாளுக்கு அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது அதனால இந்த இந்த நாளை வந்து நான் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த நாளை நான் வாழ்க்கையில் எப்பவுமே மறக்கக்கூடாது தான் உன்னை எங்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த டாக்டனத்தில் ஏறி பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக வந்து அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து வெளிப்படுத்திட்டு இருப்பாரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீதான் ரொம்ப காரணம் தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ரொம்ப பாசமா வந்து அவர் பேசிட்டு இருப்பாரு இங்க நம்ம ஹீரோயினிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் லாஸ்ட் நாளைக்கு என்ன நடக்க போன்றது எனக்கு தெரியாது இன்னைக்கு அவங்க கூட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பேசிட்டு இருப்பார் அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாங்க நான் எவ்வளவு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் உனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோயினை வந்து நெத்தில கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்ப நம்ம ஹீரோயினுமே அழுவாங்க என்ன பண்ண தெரியாம இந்த நாள் வந்து உனக்கும் எனக்கும் எப்போவுமே வாழ்க்கையில மறக்காது அதனால தான் நான் உன்ன எங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அவரோட மனசுல உள்ளது எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோனிக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியாது அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க இன்னும் நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகணும்னு நமக்கே தெரியாது ஆனால் நான் ஒன்னை மீட் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் உன் கூட நான் இவ்வளோ நாள் இருந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரும் ரொம்ப பாசமாகவே இருப்பார் அதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம் பாய்